ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರ ನಮಃ ಪಾರ್ವತೀಪತಯೇ, ಹರ ಹರ ಮಹಾದೇವ. ಎನ್ನಾಡುಡಯ ಶಿವನೇ ಪೋತ್ರಿ, ಎನ್ನಾಂಟವರ್ಗು ಇರೈವಾ ಪೋತ್ರಿ. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தொலைக்காட்சியினுடையதான அன்பர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிறைய விஷயங்களை பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்றதான தொலைக்காட்சி, யூடியூப் தொலைக்காட்சி மிக அருமையான முறையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக இந்த காலத்திலே செய்ய வேண்டியதான மிக மிக ஒரு சிறப்பான தொண்டை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், அமாவாசையில் பெருச்சாளிக்கு வழி தெரியாது என்பதான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். பொதுவாகவே இருட்டிலே வந்து எலிகளுக்கு சரியான வழி தெரியாது. அதுவும் அமாவாசை என்று சொன்னால் பூமி இருட்டு, மிகவும் மிகவும் மிக மிகுந்த இருட்டு. அந்த இருளிலே தான் எங்கு செல்கிறதோ அந்த இடத்தை எல்லாம் பறித்து குழி பறித்து கொண்டு அங்கே எல்லாம் ஒரு புதியதான ஒரு வழியை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போன்று இன்றைய நிலவரத்தை, இன்றைய நிலவரப்படி ஒரு பிரமாணம், ஒரு முக்கியமான ஒரு அறிஞர்களால் அருளப்பட்ட, அருளாளர்களால் அருளப்பட்ட பிரமாண நூல் ஒன்றனை தான் நாம் வந்து ஒரு நமது பிரமாண நூலாக நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வைத்துக் கொண்டுதான் நமது வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு சாஸ்திர நியதி. அதையெல்லாம் இன்றைய தினம் பல பேர் விடுத்து தான் என்ன எண்ணுகிறார்களோ, நம்மையே வந்து ஒரு கடவுளாகவும், நம்மையே ஒரு யோகியாகவும், நம்மையே ஒரு தியானியாகவும் ஞானியாகவும் நினைத்து கொண்டு பல பேர் வந்து தன்னுடைய சொந்த ஒரு நினைவை வைத்து கொண்டு, இது இப்படி செஞ்சா என்ன தப்பு, ஏன் அப்படிதான் செய்யணுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டு பல ரீதியாக அவரவர்கள், அதான் அதே போன்ற ஒரு எலியானது எவ்வாறு தான் போகிற இடத்திலே வழியை கற்பனை செய்து கொண்டு வெளியேற நினைக்கிறதோ, அது போன்று இன்றைய தினம் பல பேர் அது போன்று தான் நாம் நினைக்கும் வழியிலே செல்ல வேண்டும், அதற்கு ஒரு பிரமாணமோ ஒரு சாஸ்திரமோ அவர்களுக்கு தேவையில்லை என்பதான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செய்கிறார்கள். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு மக்களுக்கு வேத சிவாகம திருமுறைகள் இந்த ஒரு சாஸ்திரத்தின் ரீதியாக என்ன ஒரு நிலைப்பாடு ஏற்பட வேண்டுமோ அந்த நிலைப்பாட்டினை, அதாவது உண்மையை சத்தியத்தை நிலைப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு அழகான செயலை நமது ட்ரீம் மேக்கர்ஸ் அவர்கள் வந்து, இதை என்டர்டைன்மெண்ட்ஸ் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்றதான யூடியூப் தொலைக்காட்சி அதை உண்மையாலுமே அதை வந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். வருங்காலத்திலே அவர் வானலாவிய புகழோடு இந்த யூடியூப் சேனல் நிலவ வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை போன்றதான நாம் எல்லாம் வந்து ஒரு சிவன் அடியார்கள், நாம் எல்லாம் அன்பர்கள் பக்தர்கள், நமக்கெல்லாம் நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாம் நல்ல முறை உண்மையை சொல்ல வேண்டும் என்று பல இடத்திலே அலைந்து திரிந்து பல ஆண்டோர்களையும் ஆன்மீக பெருமக்களையும் பார்த்து கொண்டு இது போன்ற நல்ல ஒரு செயல்பாட்டினை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடையதான பரிபூர்ண அனுகிரகம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் அதை செயல்பாட்டில் இருக்கக்கூடியதான நமது மனோச்சந்திர அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு, இன்றைய தினம் நமக்கு அளிக்கப்பட்டதான தலைப்பு விபூதி அபிஷேகம், பஸ்மதாரணம், விபூதி அபிஷேகம், இதை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். விபூதியை பற்றி நாம் நிறைய நிறைய பேர், நிறைய பெரியவர்கள் விபூதியினுடையதான மகத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். விபூதியை பற்றியதான ஒரு பதிகமே திருஞான சம்பந்த பெருமான் மந்திரம் ஆவது நீரு இரண்டாம் திருமுறையிலே அது இடம்பெற்று இருக்கிறது. அதுபோன்று விபூதியினுடையதான மகாத்மியம் என்று சொன்னால் பஸ்ம மகாத்மியம் என்று ஒரு தனிமையாக பஸ்ம, இந்த விபூதியை பற்றி இருக்கக்கூடியதான அத்தனை மகாத்மியங்களும் நிறைய நிறைய ஆன்றோர்களும் ஆன்மீக பெரியோர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் பல புருஷர்களும் காலந்தொற்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டு முதல் பல வியாதிக்கும் நிவர்த்தியாக சிறிதளவு ஒரு கடுகளவு கடுகளுக்கும் கடுகுக்கும் கம்மியான அளவுக்கு கூட அந்த விபூதியை வைத்து கொண்டு பலவிதமான அழிக்க முடியாத, டயக்னோசிஸ் பண்ண முடியல இந்த வியாதி என்று சொன்னாலும் கூட அதையும் அழகான முறையிலே தீர்த்து வைக்கக்கூடியதான இருக்கக்கூடியது விபூதி என்று சொல்லக்கூடியது. அந்த விபூதியினுடையதான அபிஷேகம், அந்த பிரகரணத்தை பற்றி நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக விபூதி என்பது நமது சாஸ்திரத்தில் நான்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கல்பம், அகல்பம், உபகல்பம்,
அனுகல்பம் என்று நான்கு விதமாக இருக்கிறது. இது என்ன கல்பம்னா என்ன, அகல்பம்னா என்ன, அனுகல்பம்னா என்ன, உபகல்பம்னா என்ன என்று நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். கல்பம் என்று சொன்னால் தானாகவே, அதாவது ஒரு மாடானது சாணம் இட்டு அந்த சாணம் காலப்போக்கிலே தானாகவே ஒரு அக்னியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு ஒரு காட்டிலே ஒரு பூமியிலே படாது, தலையிலே படாது, பூமியிலே படாது, அந்த ஒரு சாணமானது பஸ்மமாக மாறுகிறது, காலப்போக்கிலே ஆகிறது என்றால் அது போன்று இருக்கக்கூடியது, யாக அக்னியிலே இருக்கக்கூடியது, இதெல்லாம் கல்பம் என்று சொல்லக்கூடியதான பஸ்ம விபூதி பிரிவினை சாரும். அகல்பம் என்று சொல்லக்கூடியது இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒருவருடைய நடைமுறையிலே, வழிபாட்டு முறையிலே, நமது நடைமுறையில வைத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பழக்கம். என்ன ஒரு பழக்கம் என்று சொன்னால், நல்ல பசுமாட்டினுடையதான கோமய சாணத்தை எடுத்துக்கொண்டு கோமயத்தினாலேயே அதை பிசைந்து நன்றாக வெயிலிலே காய வைத்து பிறகு சிவாக்னி என்று சொல்லக்கூடியதான அந்த அக்னியை கற்பனம் செய்து அந்த சாணம் முழுவதும் பதர் என்று சொல்லக்கூடியதான உமி, அந்த உமையை முழுவதும் அதில் இட்டு அதன் நடுவிலே இந்த சாணத்தை எல்லாம் காய்ந்த கோமயமாக இருக்கக்கூடியதான அந்த சாணங்களை எல்லாம் அதிலே வைத்து சிவாக்னியை கற்பனம் செய்து அந்த சிவாக்னியை அதிலே அர்ப்பணம் செய்து கல்பனம் செய்து அர்ப்பணம் செய்து அந்த சிவாக்னி வடிவமாக ஒரு மூன்று நாட்கள் அந்த சாணமும் அந்த பூமி தவிடு பதர் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியதான அதிலே சிவாக்னியை இட்டு மூன்று நாட்கள் சுவாமியே அதில் இருப்பதாக நாம் வந்து பூஜைகள் எல்லாம் செய்து மூன்று நாட்களுக்கு சிவாக்னியை விசர்ஜனம் செய்துவிட்டு அழகாக அந்த பஸ்மத்தை எடுத்து வஸ்திரகாயம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு வஸ்திரகாயம் செய்து அந்த விபூதியில தூசையெல்லாம் எடுத்துவிட்டு பிற்பாடு எம்பெருமானுக்கு அதை அபிஷேகம் செய்துவிட்டு நாம் அதை எடுத்துக்கொண்டு வருவது அகல்பம் என்று சொல்லக்கூடியது. இப்படி உபகல்பம் அனுகல்பம் என்று சொல்லக்கூடியதான விபூதிகள் ஏற்கனவே நாம் வந்து ஒரு இடத்திலிருந்து வாங்கியதோ அல்லது அந்த பஸ்மமானது எவ்வாறு வந்தது என்பது தெரியவில்லை, ஆனால் அது விபூதி தான் என்று இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் யாராவது வேற ஒருவர்கள் இந்த மாதிரி பிரக்கிரியை இல்லாத செய்யக்கூடியது, கோமயம் எடுத்து கோ ஜலத்தை விட்டு நன்றாக பிசைந்து காய வைத்து அதையெல்லாம் எடுத்து சிவாக்னியை பூஜை செய்து அந்த சிவாக்னியை இதில் அர்ப்பணம் செய்து இதுக்கெல்லாம் அகல்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வருகிறது. இது மாதிரி இல்லாத சாதாரணமான முறையிலே செய்திருந்தார்கள் என்று சொன்னால் உபகல்பம் அனுகல்பம் என்றெல்லாம் அதற்கு பெயர் வரும். அது போன்று இருக்கக்கூடியதான விபூதி அதுவும் ஒரு விபூதியிலே தான் சேர்கிறது. இப்படியாக கல்பம் நம்மாலே எதுவுமே செய்யாமல் இயற்கையான முறையிலே அது கோமயம் விட்டு அந்த கோமயத்திலிருந்தோ சிவாக்னியிலிருந்தோ தானாகவே வரக்கூடியது இயற்கையின் வழியாகவே வெயிலிலே நன்றாக காய்ந்து பிற்காலத்திலே அதுவே அக்னியுடைய சம்பந்தம் இயற்கையாகவே ஏற்பட்டு பஸ்மமாக இருந்து அதை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அகல்பம் கல்பம் என்றும் நாமாகவே சரிவர ஒரு வழிமுறையை கடைபிடித்து கொண்டு செயல்படுவது அகல்பம் என்றும் எங்கிருந்தோ வாங்கின வந்து நாம் அதை வைத்துக் கொண்டு அதில் சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்து விட்டுக் கொள்வது உபகல்பம் அனுகல்பம் என்றெல்லாம் இவ்வாறாக இந்த பஸ்மத்தினுடையதான ஒரு விதிமுறையானது நமக்கு தெரிய வருகிறது. மேற்கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகம், மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் ஆயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று திரு மதுரை பதிகையத்திலே ஆலவாய் அண்ணனுடையதான பரிபூர்ண அனுகிரகம் பாண்டிய மன்னனுக்கு வந்து எல்லா விதமான வியாதியும் ஜுர வியாதியானது அவர்களுக்கு நீங்கி போட வேண்டும், குஷ்ட ரோகமானது நீங்கி போக வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனைகள் செய்து கொண்டு அழகான முறையில் இந்த பதிகம் முழுவதும் நமக்கு விபூதியினுடைய மகாத்மத்தை அருள்கிறது. இந்த விபூதி 21 அபிஷேகம் சுவாமிக்கு செய்யக்கூடியதான திரவியங்கள் எல்லாம் வருகிறதே, ஒவ்வொரு திரவியங்கள் நாம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம். மூலிகை பொடி, தாத்ரி பொடி அபிஷேகம் செய்கிறோம், மூலிகை பொடி அபிஷேகம் செய்கிறோம், மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்கிறோம், அரிசி மாவு பொடி அபிஷேகம் செய்கிறோம், பஞ்சாமிரதம் தேன் பால் இப்படி அபிஷேகம் கிரமங்கள் வருகிறது. அந்த அபிஷேக திரவிய கிரமங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது விபூதி என்று வருகிறது. இந்த பஸ்ம அபிஷேகம் பண்ணுவதால் நம்ம சிவபெருமானுக்கு பெரும் பஸ்ம லேபனா ஜனமஹா என்றெல்லாம் வருகிறது. பஸ்மத்தையே அவர் விபூதியே பஸ்மோத்பூலித விக்ரஹாய நமஹா என்று ஒரு சிவ அஷ்டோத்தரத்திலே ஒரு நாமாவளி வருகிறது. பஸ்ம உத்தூலித விக்ரஹாய நமஹா என்று வருகிறது. அந்த விபூதியை சிவபெருமான் உத்தூலனம் என்று சொன்னால் தலையிலிருந்து உடம்பு முழுவதுமே அந்த விபூதியை அவர் இட்டுக்கொண்டு இருக்கிறார் அல்லது பூசிக்கொண்டு இருக்கிறார் என்று வருகிறது. பஸ்மத்தினால உத்தூலனம் செய்யப்பட்டதான எங்கு பார்த்தாலும் அந்த விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்து கொண்டே அவர் இருக்கிறார். பஸ்மோத்தூலித்த விக்ரஹாய நமஹ. இந்த அபிஷேகம், இந்த அஷ்டோத்தர சதநாமாவளிகள், இந்த சகஸ்ரநாமங்கள் எல்லாம் நமக்கு எதை நினைவுறுத்துகிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு வரலாற்று சான்றுகளை நமக்கு குறிப்பிட்டு எடுத்துக் கொடுக்கிறது.
இதெல்லாம் ஒரு போட்டோகிராஃபி மாதிரி. நான் வந்து ஒரு நிலையிலே ஒரு திருமண நிலையோ ஒரு பிறந்த நாள் நாள் அன்று ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு வீட்டிலே மாட்டி வைத்து அது இதுப்பா இது இந்த சமயத்தில் எடுத்தது, இது இந்தந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எடுத்தது என்று நாம் அதை பார்த்து மகிழ்கிறோம். அது போன்று ரிஷிமார்கள் எல்லாம் இந்த சுவாமியினுடையதான அந்தந்த நிலைப்பாட்டிலே அவர் இருக்கும் பொழுது ஒரு ஒரு நாமாவளியை அங்கே எழுதுகிறார். சுவாமி பஸ்ம அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமி அதை நாம் நினைவு கூற வேண்டுமே, அது உடனே பஸ்மோத்பூலித விக்கிரகாய நமஹ. ஒரு அபிஷேகங்கள் வரும்பொழுது விபூதி அபிஷேகம் என்று எம்பெருமானுக்கு அதை நாம் செய்கிறோம். அந்த நினைவை அந்த அபிஷேகம் செய்திருக்கும் போது எம்பெருமான் எவ்வாறு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாமாவளியும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதிலே ஒன்றாக வரக்கூடியது பஸ்மோத்பூலித விக்கிரகாய நமஹ என்று அந்த பஸ்மோத்பூலனம் விபூதி முழுவதையும் பூசிக்கொண்டிருக்கக்கூடியதான பெருமான் எல்லா விதமான வியாதியையும் நமக்கு பசிதம் என்று இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. பர்சனாது சர்வ பாபானாம், பாபங்களை எல்லாம் இது பர்சனம் செய்கிறது, அதாவது வந்து அழித்து விடுகிறது, பாபங்களை அழித்து விடுகிறது. அதனால நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை ஸ்மாரகம் செய்கிறது என்பதால் இதற்கு பஸ்ம என்று பெயரான விபூதி பூதி என்று. விபூதி என்பதற்கு பூதி என்று சொன்னாலே ஐஸ்வர்யம் என்று பெயர். அப்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை விபூதி நிறைய நாம் நட்டு நிறைய விபூதியை இட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நிறைய ஐஸ்வர்யத்தை தருகிறது, நிறைய ஐஸ்வர்யம் நம்ம இடத்திலே வந்து சேருகிறது. ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய ஐஸ்வர்யம் வர வேண்டும், தனதானியங்கள் நமக்கு நிறைய வர வேண்டும், வியாதி அற்றத்தன்மை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் விபூதியை இட்டுக்கொள்ள வேண்டும், நிறைய விபூதியை நாம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவாகிறது. அந்ததான் நமது நவகரச பெருமான் இந்த ஒரு ஒரு விஷயத்தை நினைவு கூறும் வழியாக நமது குளிருக்கு வேலூர் திருப்பதிகத்திலே தாண்டகத்தில் அழகான முறையிலே பேரா ஆயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானே பிரிவில்லா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானே மந்திரம் தந்திரமும் மருந்தும் மாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலை கை கொண்ட போரானே உள் இருக்கு வேளூரானே போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே தீராய் நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை என்ற அந்த புள்ளிருக்கவேலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயிலே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி என்று சுவாமியை மந்திர வடிவாகவும் தந்திர வடிவாகவும் மருத்துவராகவும் இருந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வியாதியை எல்லாம் பிணியெல்லாம் தீர்த்து இருக்கிறார். அங்க இருக்கக்கூடியதான எம்பெருமான் அளிக்கக்கூடியதான மெடிசன் என்ன? சுவாமி அளிக்கக்கூடிய மெடிசன் பக்தர்களுக்கு என்னன்னா விபூதி தான் என்பதாக சொல்லி விபூதி அபிஷேகத்தினுடையதான பயனை நாம் அனைவரிடத்திலேயும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதே போல நாம் வந்து இந்த மாதிரி கல்பம் அகல்பம் உபகல்பம் அணுகல்பம் என்ற வகையிலே நாம் வந்து அதை அந்த விபூதியை எடுத்து பயன்படுத்தி நல்ல ஒரு பேறு பெற வேண்டும் என்பதாக சொல்லி மறுபடியும் ஒரு முறை பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு நன்றிகளையும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் செய்து விடைபெறுகிறோம். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.